பட் அன்பு செழியனை பொறுத்த வரைக்கும் காசு இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த ரெண்டு அவர்ல காசு இருக்கணும்னா ரெண்டு அவர்ல காசு இருக்கும். ஜி வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஜிவின்னு சொல்லுவாங்க எல்லாருமே, தியேட்டர் இருக்கு, ப்ரிவியூ தியேட்டர், அது பக்கத்துலேயே தான் அவரோட ஆஃபீஸ், அங்கேயே தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு 2003. இது எதுக்கு அப்படின்னு அப்போ பேசப்பட்டதுன்னா, அந்த டைமில் வந்து போலீஸ் வந்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவர் அன்பு செழியன், இதை விட மோசமாக இருக்கும். அவங்களோட பேசுகிற ஸ்லாங்கே அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதுக்கும், அந்த வீட்டு வீஸ் வாசலில் போய் நின்றுட்டு அவ்வளவு கொச்சையாக எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் பண்ணுவாங்க. அதாவது ஒன்று பணம் கொடுத்துடணும், இல்லையா வீட்டை எழுதி கொடுத்துடணும், இல்லை ஏன் ஓடி போயிடணும், இதுதான் பண்ண முடியும். இப்போ இந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இவர்கிட்ட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அன்பு செழியனை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லெஜெண்ட் மூவி ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக வேறு லெவலில் பேசப்படுது. இந்த படத்தோட முழு டிஸ்ட்ரிபியூஷனும், ஸ்டேட் வைட் டிஸ்ட்ரிபியூஷனும் முழுக்க வாங்கினது திரு அன்பு செழியன். இவரே டிக்கெட் கொடுத்து எல்லாரையும் பார்க்க வச்சா கூட பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சூழலில் இந்த ரெய்டு நடந்ததுனால இது ஒரு இவரோட நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அண்ணாச்சி வந்து தயாரிக்கலை. அண்ணாச்சி வந்து கண்டிப்பாக நல்ல வேலை. இப்போ என்னென்னா, லெஜண்ட் மாதிரி இவர் ஒன்று அன்பு செழியன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்காமல் இருந்தார். இப்போ அந்த 40 இடங்களில் நடக்கக்கூடிய ரெய்டுக்கும் காரணம் லெஜண்ட் மூவின்னுதான்றீங்களா? லெஜண்ட் ஒரு காரணம். இப்போ நீங்கள் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தியேட்டர் வந்து சாலிடாக கிடைக்கும். நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற டேட்டுக்கு ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு நடிகையை கூட ஒரு காசு கொடுக்கல, அவங்க கணவர் வாங்கின அந்த பணம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காசை கொடுக்கலன்னா அந்த அம்மாவை வீட்டில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்து. இப்போ அன்பு செழியனுக்கு சொந்தமான 40 இடங்களில் ரைடு நடந்துகிட்ருக்கு, காலையிலேருந்தே நடந்துகிட்ருக்கு. வருமான வரித்துறையினர் அந்த ரைடை நடத்திட்டுருக்கிறாங்க. அன்பு செழியனை பொறுத்தவரையில் அவர் யார் அப்படின்றது வந்து நம்ம விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு விநியோகஸ்தகர், அவர் ஒரு தயாரிப்பாளர், அந்தளவு நமக்கு தெரியும். ஒரு முக்கியமான ஆள் திரைப்படத்துறையில் அப்படின்றது தெரியும். அது இல்லாமல் அன்பு செழியனுக்கு பல முகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அவர் வசூலிக்க பணம் கொடுத்துட்டு அதை வாங்குகிற விதமே ஒரு தனிப்பாணி. குறிப்பாக அன்பு செழியன் யார்? இப்போ அன்பு செழியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் ரெண்டு, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் வந்து ஒரு தலித் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை வீட்டை விட்டே ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாரு, வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலை. அதுக்கப்புறம் அவர் முழுக்க முழுக்க என்ன பண்ணாருன்னா, அவங்க மகளுக்கு கல்யாணத்துக்கு பெரிய பிரம்மாண்டமாக தடைபடலாம். அண்மையில் கூட பிரம்மாண்டமாக சென்னையில் தான் நடந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணாங்க. ஒரு 5-6 மாதம் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன், பெரிய ரொம்ப கிராண்டு. எல்லா அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அந்த கூடவே ஒரு நெட்வொர்க்கு. ஸோ இவர் போய் கலெக்ஷன் பண்ண முடியாதெல்லாம் அவங்க போய் கலெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாருமே பெரும்பாலும் மதுரையை சேர்ந்தவங்க, அந்த ராமநாதபுரம், இவர் கமுதி, அந்த இவரோட ஊரை சேர்ந்தவங்க எல்லோரும் எப்படின்னா அவங்கள பிளாக் அண்ட் ப்ளூவாக தான் பேசுகிறது. எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ. இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், லோன் ஆப்பு ஒன்றில் வந்து நீ 5000 ரூபா காசு வாங்கினீங்கன்னா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க உங்களோட காண்டாக்டில் இருக்க மெசேஜ்னு. இதை விட மோசமாக இருக்கும். அவங்களோட பேசுகிற ஸ்லாங்கே அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதுக்கும், அந்த வீட்டு வீஸ் வாசலில் போய் நின்றுட்டு அவ்வளவு கொச்சையாக எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் பண்ணுவாங்க. அதாவது ஒன்று பணம் கொடுத்துடணும், இல்லையா வீட்டை எழுதி கொடுத்துடணும், இல்லை ஏன் ஓடி போயிடணும், இதுதான் பண்ண முடியும். இப்போ இந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இவர்கிட்ட இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அன்பு செழியனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமாக கூட பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நடிகையை கூட ஒரு காசு கொடுக்கல, அவங்க கணவர் வாங்கின அந்த பணம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காசை கொடுக்கலன்னா அந்த அம்மாவை வீட்டில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்து இவன் எப்போ காசு கொடுத்தாரோ அதுக்கப்புறம் தான் திருப்பி அனுப்பிச்ச லெவலுக்கு ஒன்று பேசி சொல்லப்பட்டது. அது பெரிய பாப்புலராக பேசிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் இப்போது யார் கடன் வாங்குகிறாங்களோ அந்த ஃபேமிலியிலேருந்து முக்கியமான நபர், அவங்களோட பொண்ணாக இருக்கலாம், அவங்க மனைவியாக இருக்கலாம், அவங்க அம்மாவாக இருக்கலாம், அந்த மாதிரி யாரோ முக்கியமானவங்க கூப்பிட்டு போய் உட்காரச்சிடும். அவங்க கண்காணிப்பில் இருந்துகிட்டே இருக்கும், பணத்தை கொடுத்துட்டு அவங்களை கூப்பிட்டு போவோம் திரைப்படத்தில் காமிக்கிற மாதிரி. அது ரொம்ப, இது வந்து என்னென்னா, இருந்தாலும் இன்றைக்கும் அதாவது அன்பு செழியன்ட்ட காசு வாங்காத ப்ரொடியூசர்ஸ் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் கோலிவுட்டில் இருக்குது. நம்ம கூட எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயா இல்லை இன்ன வரைக்கும்? அப்படி வரைக்கும் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாரு, இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன, முன்னாடி பிளாக்கில் இருந்ததெல்லாம் இப்போ ஒயிட்டில் இருக்குது, அவ்வளோதான். எல்லாமே அதே, எந்த விஷயமும் மாறலை, மிரட்டல் உருட்டல் எதுவுமே மாறலை. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கான காரணம் வந்து
அடிப்படையில் இந்த லெஜண்ட் மூவி ரிலீஸாக ஒன்று இருக்கலாம், இல்லையா இந்த உதயநிதி ஸ்டாலினோட ஒரு நெருக்கமான விஷயமா இருக்கலாம். இவருக்கு ஒரு இண்டிகேஷன் இப்போ பாரு உன்னோட இவருக்கு மட்டும் இல்லை திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு இண்டிகேஷன். இது வந்து பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் இதுதான் வார்னிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்ததா கருது. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2003 ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு சூசைட் வந்து ஜி வெங்கடேஸ்வரன், அவர் வந்து திரு மணிரத்னம் அவர் திரு பழம்பெரும் அவர் டைரக்டரு, அவரோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன், அவர் வந்து ஒரு படத்துக்கு ப்ரொடியூசருக்கு அந்த இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காசு வந்து விஜயகாந்த் நடித்த படம் அது, அதனால ஓடிச்சு. இருந்தாலும் அதில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. அது வந்து அந்த காலகட்டத்தில் ஜி வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஜிவின்னு சொல்லுவாங்க எல்லாருமே, அவரோட ஆஃபீஸ் கூட நம்ம நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது அந்த லேக் ஏரியா பக்கத்தில். அங்கே வந்து அவரோட ஆஃபீஸ் அங்கே உள்ளேயே ஒரு தியேட்டர் இருக்குது, ப்ரிவியூ தியேட்டர், அது பக்கத்துலேயே தான் அவரோட ஆஃபீஸு, அங்கேயே தான் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் 2003. இது எதுக்கு அப்படின்னு அப்போ பேசப்பட்டதுன்னா, அந்த டைமில் வந்து போலீஸ் வந்து 3 அரெஸ்ட் பண்ணாங்க, இவர் அன்பு செழியன், அவர் கூட இருந்த முரளின்னு ஒருத்தர், இன்னொருத்தர், மொத்தம் 3. இவங்க எல்லாம் வந்து அதிகமாக வட்டி கேட்டு அவரை மிரட்டினதுனால அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வழக்கிலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டார், அக்விட்டல் ஆயிடுச்சு இந்த கேஸு. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரூவ் ஆனதுனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய, ஏன்னா அது ஜிவி இறந்து போனது வந்து திரையுலகத்தை சேர்ந்து, அதுவும் கோலிவுட்டில் எல்லோரும் எதிர்பாராத ஒரு பெரிய விஷயம். அந்த டைமில் பாம்பே படம் ரிலீஸ் ஆகி அங்கே பாம்பேல ஹிட் ஆகி பெரிய லெவலில் போன தளபதி, பாம்பே தளபதி உச்சத்தில் இருந்தார். ஆமாம், மணிரத்னம் வந்து அந்த அளவுக்கு டாப்பில் இருந்தப்போ இவர் அவரோட கூட பிறந்த அண்ணனுக்கு இப்படி ஆனது வந்து பெரிய ஒரு எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவர் சுப்பிரமணியபுரம் மூலமாக நடிகராகி ஏற்கனவே அவர் சில படங்கள் டைரக்ஷன்லாம் பண்ணி திரு சசிகுமார் அவர்களோட நெருங்கிய நண்பர் ப்ளஸ் அவர் ப்ரொடியூசரும் கூட அவர் அசோக் குமார்னு சொல்லி அவரும் சூசைட் பண்ணிட்டார். அந்த வழக்குலையும் அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா, ஆனால் புகார் எதுவும் கொடுக்கல, யார் மேலேயும் கொடுக்கல. ஆனால் விசாரணையில் அதில் ஒர்க் பண்ண சில போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்த சில நண்பர்கள், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அது மட்டும் இல்லை ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாம் அதில் ஒரு சில படங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணவங்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கடைசி அதாவது இறந்து அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு 1 முன்னாடி வரைக்கும் அவர் வந்து அசோக்குமார் வந்து அன்பு செழியன் அவர்களுக்கு வந்து அதுக்கான அவர் வாங்கின கடனுக்கான வட்டி கட்டிக்கிட்டு இருந்துருக்காரு. ஸோ இந்த வட்டி ப்ரெஷரு அதுனால சூசைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் சூசைட் நோட்டோ பெருசாக எதுவும் வரலை, அதனால் அது வந்து பெரிய விஷயமாக பேசப்படலை. பட் அந்த சூசைடும் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் இறந்து போன சமயத்தில் ரொம்ப ஒரு ஓப்பனாக எல்லோரும் பேசிக்கிட்டது, இந்த மாதிரி ஃபினான்ஸ் பண்ணுற என்ன பத்திரிகையிலே வந்தது. ஏன்னா பேர்களை நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது அந்த டைமில், ஏன்னா போலீஸ் எந்த கேஸும் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி எதுவுமே ப்ரூவன் கிடையாது. அதனால் ஏற்கனவே ஜிவி மேலே போட்ட கேஸே அன்பு செழியன் அரெஸ்ட் ஆனதுலேயே வெளியில் அக்யூட்டல் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து அவர் வழக்கில் எதுவும் சம்மந்தப்படலை, அப்படி தான் கணக்கு. அதில் வந்து இனிஷியலாக அரெஸ்ட் ஆகியிருந்தாலும் இப்போ அவர் அந்த வழக்குக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, அப்படி தான் கணக்கு. ஏன்னா அக்யூட்டல் ஆகிடுச்சு, கோர்ட்டு வந்து அவர் நிரபராதின்னு சொல்லிட்டுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வழக்குலையும் இவர் தொடர்பு இருக்கலாம்ன்றது பரவலாக எல்லாரும் பேசின விஷயம், ஆனால் போலீஸ் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, ஏன்னா புகார் இல்லை. ஸோ இந்த மாதிரி இவர் அன்பு செழியனோட பேக்ரவுண்ட் வந்து பயங்கரமான ஒரு ஒரு மர்க்கி பேக்ரவுண்டு தான். அன்பு செழியனை பொறுத்தவரையில் திரைப்படத்துறையில் என்ன விழாக்கள் நடந்தாலும் சரி, அது ஒரு படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னோட்ட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு தனி அங்கீகாரம், ஒரு முதல் மரியாதை கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் அன்பு செழியன்ட்ட போய் எல்லோரும் வந்து பணம் கேட்கணும், ஏன் அவரை வந்து ஃபினான்ஸ் பண்ண சொல்லணும், பொதுவாக வந்து மார்வாடிஸ் தானே பண்ணுவாங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. மார்வாடிஸ்ட்டை போகாமல் இன்றைக்கி நிறையா தயாரிப்பாளர்கள் அன்பு செழியன்ட்ட போகிறதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, மார்வாடி கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தது உண்மை தான். அதில் வந்து நிறைய தரப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மார்வாடி வந்து டைம் எடுப்பாங்க காசு கொடுக்கறதுக்கு, 2 ஆகும் இல்லை 3 ஆகும். பட் அன்பு செழியனை பொறுத்த வரைக்கும் காசு இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த 2 காசு இருக்கணும்னா 2 காசு இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு, இமீடியட் தேவைக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்வாடியை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்க வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் என்னாச்சுன்னா,
அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் மேலேயும் தனியாக வழக்கு போட்டு அவங்களையும் கோர்ட்டுக்கு இழுக்கிற மாதிரியான ஒரு சூழல் நடந்துச்சு. அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் விரும்புறதில்ல அதை போய், ஏன்னா அது தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால் அன்பு செல்லின்ட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிகிற விஷயம் வந்து மார்வாடி தான் காசு கொடுப்பாங்க அப்படின்றது. இப்போது நிறைய இப்போ தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பூந்தமல்லி, மதுரவாயல், முகப்பேர், அண்ணாநகர் அந்த பெல்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கந்துவட்டி கொடுக்குறவங்க. குறிப்பாக இவங்க என்ன திரைப்படத்துக்கு கொடுப்பாங்களா, இல்லை எல்லா தொழில்களுக்குமே? ஆமாம், எல்லா தொழில்களுக்குமே இவங்க காசு கொடுக்குறவங்க. அதாவது நம்ம நினச்சிட்ருக்கிற மாதிரி மார்வாடி மட்டுமே காசு கொடுக்கல, இவங்க தனியாக ஒரு நெட்வொர்க் வச்சு இது தனியாக இவுக்குன்னு ஒரு சர்க்குலேஷன். ஒரு இப்போ நீங்கள் யோசிக்கல, இப்போ வந்து இவங்களுக்கு எப்படி பணம் மொபிலைஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு பணம் ஒருத்தர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, கொடுத்த பணத்துலேருந்து அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு வட்டி கொடுக்கல, இந்த சரியான நேரத்தில் அவங்க கடனை அடைக்கலை அப்படின்னா, இமீடியட்டாக அந்த பணத்தை என்ன பண்ணும், அந்த ப்ராப்பர்ட்டி ஷூரிட்டி வாங்கியிருப்பாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி இமீடியட்டாக கொண்டு போய் சேல் டீடு போட்டு இன்னொருத்தருக்கு விற்றுருவாங்க. இப்போ அன்புச்செல்லியனை பொறுத்தவரையில் எப்படி பணம் கொடுப்பாரு அவருக்கு, அவர் என்னென்ன முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாரு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஷூரிட்டி வாங்கிப்பார் அப்படின்றீங்க, என்ன மாதிரியான ஷூரிட்டி வாங்கிப்பார், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பொதுவாக தான் இப்போது 2020 பிப்ரவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ரெண்டு நாள் இவர் வீட்டில் வீடு வந்து தெற்கு மாசி வீதியில் ஒரு இது இருக்குது, அவங்க ஆஃபீஸ் அங்கேயே விளக்கு தூண்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி சென்னையிலேயே காமதார் நகர்னு உங்கம்பாக்கத்தில் ஒரு இது, இன்றைக்கும் அதே மாதிரி அந்த இடங்கள்லாம் ரைடு நடக்குது. இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்கள் சொல்கிறாங்க. இவர் அன்புச்செழியன் இல்லாமல் இது ப்ரொடியூசர்ஸ் சிலர், ஞானவேல் ராஜா, கலைப்புலி தானு சார், அது மாதிரி நிறைய பேரோட, எஸ்ஆர் பிரபு, லக்ஷ்மணகுமார், இந்த நிறைய பேரோட வீட்டிலையும் ரைடு நடக்குது. இப்போது இதில் என்ன அப்படின்னா, 2020 இவர் வீட்டில் ரைடு நடக்கும்போது மதுரையில் இவர் வீடு ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா அன் அக்கௌண்ட்டு கேஷ் எடுத்ததாகவும், அதே மாதிரி சென்னையில் இவர் வீட்டில் ரைடு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா இவர் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அந்த டைமில் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு அறிக்கையாக கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பணம் அடுத்து இதுக்கப்புறம் இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க, இன்கம் டேக்ஸு ரெய்டு பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க இவன் வந்து அன் அக்கௌண்டடாக வச்சுருக்கிறாரு, டேக்ஸ் கட்டாமல் வச்சுருக்காருன்னு. அந்த இதுக்கு இவர் டேக்ஸ் கட்டிடுறார், கட்டிட்டு எவ்வளோ ஒரு டேக்ஸ் போடுறாங்களோ அந்த பணத்தை கட்டிட்டு டேக்ஸ் இது பணத்தை வாங்கிக்கிட்டார். இதில் அந்த இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 276 CC ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த இதுபடி என்ன அப்படின்னா, இப்போ ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நீங்கள் வந்து வில்ஃபுல்லி யூ ஆர் நாட் டிஸ்க்ளோசிங் யுவர் ப்ராப்பர் இது அசட்ஸு அண்ட் யுவர் இன்கம் அப்படின்றது தான் அதோட ஆக்டோட சாராம்சமே. அப்படி நீங்கள் வேணும்னே தான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு கேஸ் போடலாம். 2020 அப்புறம் இந்த இது டேக்ஸ் இல்லாமல் இந்த பிரச்சனை அதெல்லாம் வந்து 65 கோடி சீஸ் பண்ண பிறகு, 2020 பிறகு முழுக்க முழுக்க இவர் ஒயிட்டில் தான் எல்லாம் கொடுக்குறாரு, ஒயிட்டில் தான் வாங்குறாரு. இப்போ 2020 வந்து இந்த பிகில் படத்தில் ஒரு 300 கோடி ரூபாய் வரையும் அது லாபம் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க ட்விட்டர் அது இந்த ஏஜிஎஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் கொடுத்தது வந்து அன்புச்செழியன். ஆமாம், ஸோ அந்த வழக்கில் தான் அவர் மாட்டினார். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வந்து வாலண்டரியாக அந்த மாதிரி இவ்வளவு பணம் எங்களுக்கு லாபம் வந்ததுன்னு சொல்லும்போது அந்த பணத்துக்கான கணக்கு வழக்குகளுக்காக ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டுக்கோட அவுட்கம் தான் இந்த 65 கோடி சீஷர். இந்த சீஷர் வந்து இவருக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. என்னென்னா, எல்லாமே ஒயிட்டில் பண்ணுவோம் அப்படின்னு இப்போயும் இந்த 65 கோடி ஏற்கனவே சீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, அது இப்போ என்ன ஆச்சு, அது அவர் பே பண்ணி ரிட்டன் மொத்த பணமும் கொடுத்துட்டாங்களா, என்ன நடந்ததுன்னு எதுவுமே வெளியில் வரல. அது இந்த ரைடு திடீர்னு நடத்துவதற்கு என்ன காரணம்? இப்போ வந்து 2020 அவர் எல்லாமே ஒயிட்டில் தான் டீல் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்கிறீங்க, திடீர்னு இந்த ரைடு நடத்துனதுக்கு என்ன காரணம்? இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன லெஜெண்ட் மூவி ஒரு பெரிய பிளாக்பஸ்டராக வேறு லெவலில் பேசப்படுது. இந்த படத்தோட முழு டிஸ்ட்ரிபியூஷனும், ஸ்டேட் வைட் டிஸ்ட்ரிபியூஷனும் முழுக்க வாங்கினது திரு அன்புச்செழியன். நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா சார், பிளாக்பஸ்டர்ன்றீங்களே? இல்லை, படம் நல்லா தான் இருக்குது. கதை வந்து மசாலா கதை, ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு சென்டிமெண்ட், இப்படி வரிசையாக போகுது. சில விஷயங்கள் ரொம்ப ஒரு வியடாக இருக்குது மற்றபடி. ஸோ இந்த எதுக்காகனா, இப்போ நடக்கிறதுக்கான ரெய்டுக்கான காரணம் இது கூட இருக்கலாம்.
இப்போ லெஜண்ட் மூவியோட ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் இவர் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட அந்த பிரம்மாண்டம்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நிறைய கிராஃபிக்ஸ் இருக்குது, சிஜி ஒர்க்கு நிறைய பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அதுதான் உண்மை, அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், அதுக்கு தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுப்பாங்க. ஆனால் இவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு இப்போ என்ட்ரி, இப்போ தான் என்ட்ரியிலே இந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்து அதுக்கு வந்து அதை வெளியில் விளம்பரப்படுத்தினது கூட அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் விவேக் சாரும் நடிச்சிருக்கிறாரு. அவர் அவரோட இருந்து நிறைய இன்டர்வியூஸு, நிறைய விஷயங்கள், ஆர்டிஸ்ட் எல்லாமே பெரிய ஒரு வெல் நெட்வொர்க், ரெகக்னைஸ்ட் ஆர்டிஸ்ட். ஆமாம், ரொம்ப பெரிய நெட்வொர்க். பிரபு சார் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க, லிவிங்ஸ்டன்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் வந்து அந்த பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவர் டைரக்டர் ஜேடி ஜெரி வந்து அவர் ரொம்ப பாப்புலரான ஒருத்தர். ஏபிசிஎல்னு ஒரு படம் எடுத்தார், அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட்னு ஒன்று ரெடி பண்ணி உல்லாசம்னு எடுத்து அது பெரிய ஒரு மாதிரி தலைகீழாக டைவ் ஆச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் அவர் அதை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறார். உண்மையாக அந்த லெஜெண்ட் மூவி இப்போ ரிலீஸ் ஆகி அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து, அது ஓரளவு, அதாவது இப்போ நீங்கள் ஓப்பன் எல்லா தியேட்டரு எல்லா இதுலேயுமே இவரே டிக்கெட் கொடுத்து எல்லாரையும் பார்க்க வச்சா கூட பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் போயிட்டு தான் இருக்குது இன்றைக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சூழலில் இந்த ரெய்டு நடந்ததுனால இது ஒரு இதுக்கான காரணமாக இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, இவர் வந்து அன்பு செழியனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு அரசியலில் யார் பவரில் இருக்காங்களோ அவங்களோட ஒரு க்ளோஸ்னஸ் காட்டிப்பார். க்ளோஸ்னஸ் காட்டிக்கிறதுனா அப்போ தான் பிஸ்னஸில் இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது, தூக்கி அடிச்சிருவாங்க. அதனால் ஏற்கனவே இவர் இவரோட இது வந்து ராமநாதபுரம் கமுதின்னு சொல்லிட்டேன், மதுரையில் நிறைய பெல்ட்டில் அந்த லிங்க் இருக்குது. இவரோட நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அண்ணாச்சி வந்து தயாரிக்கல, அண்ணாச்சி வந்து நடிச்சிருக்கிறாரு, அண்ணாச்சி நடிச்சிருக்கிறாரு, எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காங்க. இவர் வந்து இதில் வந்து என்னென்னா இவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முழுக்க இவர் எடுத்துருக்கிறாருங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அவர் தான் பண்ணியிருக்கிறார், அண்ணாச்சி தான் பண்ணியிருக்கிறார், அதில் எதுவும் குறையெல்லாம் இல்லை. டிஸ்ட்ரிபியூஷன் இவர் வாங்கியிருக்கிறதுனால எல்லா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இவர் தான் இன்சார்ஜ். இப்போ நம்ம வந்து இது ப்ரொடியூசர் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது, இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல் டிஸ்ட்ரிபியூஷன்னால் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறது, தியேட்டரோட ஓப்பனிங் வாங்குறது. ஏன்னா நிறைய பேருக்கு புதுப்படம்லாம்னா தியேட்டர் ஓப்பனிங்கே கொடுக்க மாட்டாங்க, அதுவும் சிலரோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா. இப்போது சென்னையில் 4 மணி ஷோலாம் போட்டிருக்கேன், அதுக்கு வந்து நிறைய இவங்களே சில அவங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்களுக்கு கொடுத்து அவரோட நண்பர்கள் இவங்களாம் ஓப்பனிங் ஒன்று போட்டாங்க தனியாக, நல்ல கூட்டம் இருந்தது. இன்னும் ஒருத்தர் கூட அந்த ரிவ்யூ பண்ணவர் கூட ஒருத்தர் சொன்னார், நான் 25 வயசு, ஆனால் அண்ணாச்சி வந்து இந்த வயசுலேயும் கூச்சப்படாமல் நடிக்கிறாரு, இது நான் உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணுறேன்னாரு. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் எல்லார் பக்கமும் இருக்குது. பெரும்பாலும் சூப்பர்னு யாரும் சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு மிக்சட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஓகேன்ற லெவலுக்கு சொல்ல முடியாது. பார்க்க பார்க்க பிடிச்சாலும் சொல்ல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் இந்த அன்பு செழியன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அரசியலில் யார் அப்போ டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல க்ளோஸ்னஸ் வச்சுப்பார். யாரெல்லாம் வந்து அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், முக்கியமான மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி லிங்க்கில் கொண்டு போய் வச்சுப்பார். அது மாதிரி இப்போது சமீபத்தில் இவரோட க்ளோஸ்னஸ் வந்து உதயநிதி அந்த இவரோட, ஏன்னா உதயநிதி பேசிக்காக ரெஜெண்ட் மூவிஸாக வருது, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு 3-4 படங்களும் ரெஜெண்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. நான் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், அதாவது இவர் வந்து இவருடைய பின்புலம் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் பொழுது இவர் ஒரு அதிமுக பின்புலத்தை சேர்ந்தவர், அதிமுகவில் சின்ன சின்ன பொறுப்புகள் எல்லாம் கூட இருந்திருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு திடீர்னு இவ்வளோ நெருக்கமாகிறதுக்கு என்ன காரணம்? சினிமா தான் காரணம், ரெண்டு பேரையும் இணைக்கிற பாலம் வந்து சினிமா தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு ப்ரொடியூசரு, நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ப்ளஸ் அவரும் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எடுத்து பண்ணுறாரு. இவர் வந்து அது இவரும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால ஃபினான்சிங்கும் பண்ணுறாரு, அதனால் ஒரு டைஅப்பு. பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு நெருக்கமாக ஏடிஎம்கேயில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, டிஎம்கேயில் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, பிஜேபியில் கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க என்னென்னா யார் தேவையோ இப்போது கரண்ட்டில் வந்து இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அந்த டிஎம்கே லிங்க்கில் மட்டுமே காண்டாக்டில் வச்சுப்பாங்க, ஏடிஎம்கே லிங்க்கில் ரொம்ப போக மாட்டாங்க. ஆனால் பேசுவாங்க, பேச்சுவார்த்தைகள் இருக்கும், ஆனால் க்ளோஸ்னஸ் வந்து இவங்கள்ட்ட வச்சுப்பாங்க.
இப்போ நாளைக்கு ஆட்சி மாற்றமாகி ஏடிஎம்கே திரும்பி ஆட்சிக்கு வந்ததுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே நான் வந்து பாருங்கள் உறுப்பினர்கிட்ட எனக்கு இருக்குது, நான் வந்து அப்போ இருந்தே ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ்க்காக பண்ணுற விஷயங்கள் நல்ல வேளை அவர் ஆட்சியை பொறுத்து காட்சி மாறுன்றீங்க. கண்டிப்பாக நல்ல வேளை. இப்போ என்னென்னா இப்போ லெஜண்ட் மாதிரி இவர் ஒன்று அன்பு செழியன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்காமல் இருந்தார். இப்போ அந்த 40 இடங்களில் நடக்கக்கூடிய ரைடுக்கும் காரணம் லெஜண்ட் மூவி தான்றீங்களா? லெஜண்ட் ஒரு காரணம், லெஜண்ட் மூவியும் ஒரு காரணம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பர் கொடுத்துருக்கு. எல்லா பக்கமும் பெரிய ஒரு பேனரு, பெரிய வரவேற்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான நான் சொன்ன மாதிரி 2020 இவர் நிறைய விஷயங்களை, நான் அவருக்கு நெருக்கமான சில நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, சத்தியமாக அவர் இப்போ போனால் ஒரு பைசா கூட எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே வயிற்றில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்ன கிடைக்கலாம், இப்போ இந்த ரைடு இன்றைக்கி முடியாது, இன்றைக்கி வந்து இன்றைக்கி டேட் 2nd ஆகஸ்ட், ஆனால் இந்த ரைடு பாருங்கள் நாளைக்கும் கண்டினியூ ஆகும், வேணும்னே ஓட்டுவாங்க. இதில் இன்னொரு விஷயமா நான் இதை வந்து பெர்ஸ்பெக்டிவை இன்னொரு ஆங்கிளில் திருப்பி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும்போது திடீர்னு இந்த ரைடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த கேள்வியே கேட்டீங்க, திடீர்னு ஏன் ரைடு அப்படின்னு. வேறு எதையோ மறைக்கிறதுக்கு இந்த ரைடு நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ அண்மை காலமாக வந்து அரசியல்வாதிகளுடைய, அரசியல் தலைவர்களுடைய வீடுகளில் ரைடு நடக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துகிறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள் வீட்டில் சோதனை நடத்துகிறாங்க. திடீர்னு ஒரு திரைத்துறை மேலே வந்து வருமான வரித்துறையினுடைய பார்வைப்படுது அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு இயல்பான கேள்வி வருது. அதுக்கு காரணம் வந்து இப்போ அண்மை காலமாக அன்பு செழியன் வந்து உதயநிதியோட நெருக்கம் காண்பிக்கிறார் அப்படின்றத நம்ம பேசினோம். குறிப்பாக இந்த விக்ரம் படம் கூட அன்பு செழியன் தான் அதை வந்து விநியோகம் பண்ணுறதா இருந்தது. மிகப்பெரிய ஒரு அளவில் அது வெற்றி படமாக மாறியது. ஆனால் உதயநிதி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சோன்னே அன்பு செழியன் தாராளமாக விட்டு கொடுக்குறார். உதயநிதியே ஒரு மேடையில் சொல்கிறாரு, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி ரூபாய் அளவுக்கு அது வருமானம் ஈட்டி தந்திருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு பெரிய ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு படத்தை எப்படி ஜஸ்ட் லைக் தட் அன்பு செழியன் உதயநிதிக்கு விட்டு கொடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உண்மைதான், நீங்கள் பாஸ் என்ற பாஸ்கரன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படமும் இதே மாதிரி தான். அந்த ப்ரொடியூசர் ஒரு அம்மா அசோக் நகரில் வீடு, அவங்க பார்த்தீங்கன்னா இது அவங்க செலவு பண்ண அமௌண்ட் ஒரு 5 கோடி அப்படின்னா ஒரு 10 கோடி வந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து ப்ரெஷர் கூட வரலாம். இப்போ விக்ரம் படம் நீங்கள் சொன்னீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணாங்க, அவங்க அவங்க மூவிஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில வேலைகள்லாம் பண்ணி, அப்படி பண்ணும்போது அதில் என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தேட்டர் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேட்டர் வந்து சாலிடாக கிடைக்கும். நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற டேட்டுக்கு ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாளும் ஒரு ஒரு டைமும் அவ்வளோ வேல்யூபிள் ஃபார் ப்ரொடியூசர், அந்த டேரக்டரு அதில் நடிக்கக்கூடிய நபர். நடிக்க கூட கவிட்டுருங்க, ஏன்னா ப்ரொடியூசர் டேரக்டர் ரெண்டு பேருக்கும் அப்படியே வயிற்றில் அப்படியே கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. என்ன ஆகும்னா இந்த ஒரு ஒரு நாளும் லேட் ஆக ஆக அவங்களுக்கு அது வட்டி ஏறிக்கிட்டே போகும். அந்த காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாகவே அந்த ரொம்பையும் வெயிட் பண்ண விட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி இப்போது ரஜின் மூவிஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக ஓகே வாங்க ரிலீஸ் பண்ணுங்கள் இதனால் என்ன பெருசாக குறை. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் மூலமாக எனக்கு ரிலீஸ் பண்ணதுனால எனக்கு 60-70 கோடி வந்ததுன்னு சொல்கிறாரு. இது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அந்த ஒரு மீட்டிங்கில் பேசுனது கூட ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நீங்கள் அதே மாதிரி கேட்டதுக்கு மாதிரி ஏற்கனவே சொன்னேன், அந்த இப்போ அவர் வீட்டில் போய் நீங்கள் ரெய்டு பண்ணுறதுனால பெருசாக பணமோ எதுவோ கிடச்சிட போகிறதில்ல. அதுக்கு பதில் என்ன கிடைக்கலாம் அப்படின்னா இவர் எப்பெல்லாம் காசு கொடுக்குறாரோ அப்போல்லாம் ஒரு டாக்குமெண்ட் வாங்கி வச்சுப்பார். இந்த டாக்குமெண்ட் இவர்கிட்ட இருக்கும். இன்னொன்று அப்படின்னா இவரோட பினாமிஸாக நிறைய பேர் இருக்காங்க. இந்த பினாமிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரல. இப்போ ஐடிலாம் பார்த்திங்கன்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபிஷியல்ஸு ஏற்கனவே நான் சொன்னேன் பிளாக் மணின்னு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குது, இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கல, அதாவது கரெக்டாக கணக்கு காட்டல அப்படின்னு கொண்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வில்ஃபுல்லி அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஹைட் பண்ணது அப்போ உங்கள் மேலே அந்த சட்டப்படி பிளாக் மணி ஆக்ட் ஒன்று கேஸ் போடலாம். அடுத்தது பினாமியாக நீங்கள் வந்து இதை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிங்கன்னா அவர் பினாமியாக உங்களுக்கு செயல்பட்டதுக்காக அது ஒரு வழக்கு தனியாக போடலாம். இது மாதிரி எந்த வழக்குமே போடல.
இப்பயும் அவர் வீட்டுக்குள்ளே போய் ரைடு பண்ணி இன்றைக்கி முடியாது கேஸ், எப்படி நாளைக்கும் இழுப்பாங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து, எனக்கு இவ்வளோ ஆச்சு இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ பிடிச்சோம், இவ்வளோ டாக்குமெண்ட், இவ்வளோ வேல்யூ. அப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா 50 crore வேல்யூடு ப்ராப்பர்ட்டி ரெக்கவர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர நடக்க போகுது, வேறு ஒன்றும் பெருசாக இது பரப்புறதில்ல. இதில் வந்து இவர் ஒருத்தரை பிளேம் பண்ணுறதில்ல, இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எதையோ டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவர் வீட்டில் ரைடு பண்ணியிருக்காங்களோ இல்லை திரைத்துறையினர் ஏன் பண்ணுறதுன்னா, ஜென்ரலாகவே இப்போது நீங்கள் இப்போ இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானவேல் ராஜாவாக இருக்கட்டும், இல்லை அவர் கலைப்புலி தானுஸ்வராக இருக்கட்டும், இது மாதிரி எல்லாருமே பாப்புலரான ஒரு இவங்கள்ட்ட எப்படின்னு அதுதான் ஒரு கேள்வியே. இப்போ வந்து அன்பு செழியன் மேலே டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், அவர் உதயநிதியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார், திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கார் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லலாம். இப்போ எஸ்ஆர் பிரபு, கலைப்புலி, எஸ் தானு, ஞானவேல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளர்கள் தானே, அதை தாண்டி அவங்க பெருசாக அரசியலில் எங்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் காமிச்சது கிடையாது. இப்போ எடுத்தவுடனே இவரை மட்டும் பண்ணிங்கன்னா இப்போ என்ன சொல்லுவோம், வெளியில் பேசப்படக்கூடிய ஒரு இது பேசும் பொருளாக எப்படி மாறும், இவரை டார்கெட் பண்ணிட்டாங்க, இவர் இவருக்கு க்ளோஸ் அதனால் பண்ணாங்கன்னு சொல்லப்படும்ல. இப்போ நீங்கள் ஒரு கூட 4 பேர் ஒரு சுங்கு மாதிரி 4 பேரை சேர்த்து பண்ணும்போது இப்போ என்னாகும், எந்த மாநிலத்தை சார்ந்த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, அது காலிவுட்டாக இருந்தாலும் சரி, மாலிவுட், டாலிவுட், பாலிவுட், எந்த துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் கோடிகளில் தயாரிக்கப்படுகிறது. 200 crore, 300 crore, 500 crore வரையும் திரைப்படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு நிறுவனங்கள் இருக்காங்க. அப்படின்றப்ப இந்த துறையில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, எப்பயுமே வந்து வச்சுருப்பாங்க பணம், அது வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, தயாரிக்கக்கூடிய அதுக்கான பலம் வாய்ந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அப்படின்றது வந்து ஆளக்கூடிய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும், குறிப்பாக வருமான வரித்துறையினருக்கும் தெரிந்திருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க கடந்த காலத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க எப்படி திரைப்படங்கள் தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அன்அக்கவுண்டட் மணி ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட இருக்குது, ஸோ அப்போ அந்த நபரை வந்து டார்கெட் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா கணக்கில் காட்டப்படாத பல கோடி ரூபாய் பணத்தை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு போகிறாங்களே, அது வந்து ஒரு நேர்மையான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் போகிறாங்களா, இல்லை அதுக்கு உட்காரணம் எதுவும் இருக்கா, இல்லை வேறு எதுவும் அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி அப்பப்போ பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரியான ரைடுகள் நடக்குதா? அவங்களுக்கு முழுக்க தெரியும் இங்கே போனால் பணம் இருக்குது, பணம் எடுக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று நீங்கள் சொன்னது, ஒரு இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் வந்து தனியாக ஒரு யூனிட்டே இருக்குது, அதாவது இந்த சினிமா ரிலேட்டடாக பார்க்குறதுக்குன்னே ஒரு யூனிட் விங் இருக்குது. அவங்க இது பற்றி எல்லாமே ஸ்டடி பண்ணி, இது வந்து நம்ம இப்போ எப்படி நான் சிசிபி சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஆன்டி கிரைம் ஆன்டி கரப்ஷன் பிரான்ச்னு சொல்லி சிபிஐயில் இருக்குது, சிபிசிஐடியில் இது மாதிரி ஒரு எஸ்ஐடின்னு இருக்குது, இது மாதிரி ஒரு யூனிட் மாதிரி. இதில் ஐடியை பொறுத்த இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் சினிமா துறைக்குன்னே ஒரு தனி யூனிட் இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமாக ஒரு நெருக்கமான ஒரு ஐடி ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது சொன்னார், ஜென்ரலாக இந்த மாதிரி ரெய்டு பண்ணிடுவாங்க, ரெய்டு பண்ணிவிட்டு உங்ககிட்ட இப்போது அன்அக்கௌண்டட் 50 crore இருக்குன்றத சீஸ் பண்ணியாச்சு, இதை எடுத்த பிறகு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ஒரு ஷோகாஸ்ட் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன், இந்த மாதிரி உங்கள் மேலே ஏன் வில்ஃபுல்லாக நீங்கள் பணத்தை பதுக்கி வச்சுருக்கீங்கள, அது அந்த காரணத்துக்காக அண்டர் 276 CC ஏன் உங்கள் மேலே ஒரு வழக்கு தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த நோட்டீஸு வந்த பிறகு நீங்கள் சீஸ் பண்ணால் இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்கள் மேலே வழக்கு தொடரலாம். ஆனால் இவங்க கிளவராக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி அனுப்ப போகிறாங்க, போஸ்ட் பண்ண போகிறாங்க, நுங்கம்பாக்கம் ஆயகர் பவன்லேருந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கே சொல்லிடுவாங்க, அன்றைக்கி ஈவினிங்கே வந்து இவங்க அதுக்கு உண்டான பணத்தை கட்டிடுவாங்க, கட்டிடலாம். இப்போ அதுக்கு ஆள் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன இந்த வில்ஃபுல்லாக நடக்கிற விஷயம், அதாவது ஷோகாஸ்ட் நோட்டீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பே பண்ணலாம், அதுக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க, நீங்கள் இன்னைக்குள்ளே போய் கட்டியிருக்கேன்னா கட்டிடுவாங்க, கட்டிட்டு அதுக்கு உண்டான டேக்ஸையும் கட்டிட்டா நீங்கள் ஷோகாஸ்ட் நோட்டீஸ் வரும்போது நல்லிஃபை ஆகிடும். எப்படி நல்லிஃபை ஆகும்னா, பார்த்துட்டு ஆமாம், அதுக்கு தான் ஐடியில் ஒரு 2 விஷயம் வச்சுப்பாங்க, எப்படின்னா சர்ச்சுன்னு ஒன்று, ரெய்டுன்னு ஒன்று. சர்ச்சுக்கும் ரெய்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் சர்ச்சுங்கிறது சும்மா போய் சர்ச் பண்ணுறோம், அது ஒரு ஒரு முகாந்திரம், ஒரு ப்ரைம் ஆஃபீஸி இருக்குதான்றத வச்சு போகிறோம். ரைடுங்கிறது சாலிடாக ஷோர் ஷார்ட் இவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்டே வந்து போகிறது வந்து ரைடு. இப்படி 2 விஷயம் இருக்குது. இதில் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள், ஏன் வந்து இவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி 65 crore சீஸ் பண்ணாங்க, அந்த பணம் திரும்பி கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு தகவல் எனக்கு அவர் சொல்கிறார்.
எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா இதான் விஷயம். சீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் சீஸ் பண்ணால் என்ன நடந்திருக்கணும், பிப்ரவரி 5-6 நடந்த ரெய்டு 2020 கொரோனாவுக்கு ஒரு மாதம் முன்னாடி நடந்த ரெய்டுக்கு அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக என்ன நடந்திருக்கணும், அந்த பணம் சீஸ் பண்ணி அடுத்த கட்ட இவர் மேலே ஒரு பிளாக் மணி ஆக்ட் போட்டுருக்கணும், கேஸ் போட்டுருக்கணும், பினாமி கேஸ் போட்டுருக்கணும், அந்த 276 CCF ஐடி ஆக்டில் போட்டுருக்கணும். ஆனால் பண்ணல, எதுவுமே பண்ணல. காரணம் என்ன? அப்போ இந்த மாதிரி முன்கூட்டியே தகவல் கிடைச்சிருது, அவர் கட்டிடுறாரு. அந்த மாதிரி ஒரு செட்டிங் நடக்கும். இப்படி செட்டிங் நடக்கிறதுக்கு இப்போ நீங்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஏ இப்போ பாவம் அவர் பாரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதாவது நம்ம இவர்கிட்ட பேசும்போது சொல்லுவார் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன்கிட்ட, தம்பி எப்படி இருந்தாலும் என்ன 4 திட்டினாலும் பரவாயில்ல, நான் அங்கே நிற்பேன், எனக்கு பப்ளிசிட்டி வேணும். திட்டுறானோ உதைக்கிறானோ இல்லை நம்ம பாராட்டுறானோ எனக்கு அதில் சந்தோஷம்ன்றோம். அது மாதிரி இது மூலமாக இந்த லெஜண்ட் மூவி கூட அடுத்த ஒரு பப்ளிசிட்டி தான், ஃப்ரீ பப்ளிசிட்டி தான் கிடைக்கும். ஸோ இப்போ கூட பாருங்கள் இதோட கடைசி அவுட்கம் என்ன வரப்போகுது. இந்த மாதிரி எந்த கேஸும் போட மாட்டாங்க. இதே மாதிரி அப்போ நான் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம், இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம், 2 கழிச்சு தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து சேரும், அதுக்குள்ளே நீ பணத்தை கட்டிடுன்னா இவன் போய் கட்டிட போகிறாங்க, அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறாங்க, ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சிடும். இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் பெரிய நியூஸு, அதோட நம்மளும் என்னமாச்சுன்னு நினச்சிட்ருப்போம். திரும்பி இதே மாதிரி இன்னும் 2 கழிச்சு வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு ரைடு நடத்துவாங்க.